கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த காதல் ஜோடியை பிரிக்க காவல்துறையினர் துணை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காதல் கணவரை கரம் பிடித்தார் பட்டதாரி பெண். தூத்தூரை சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியான விஜயராஜும் அதே பகுதியைச் சேர்ந்த எம்பிஏ பட்டதாரியான டயானாவும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராயினும் பொருளாதாரம் டயானா வீட்டாரை தடுத்துள்ளது. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க கேரள மாநிலம் ஒட்டசேகர மங்கத்தில் 2017 செப்டம்பர் மாதம் விஜயராஜும் டயானாவும் ரகசியமாக பதிவு திருமணம் செய்துள்ளனர். திருமணத்தை வெளிப்படுத்தாமல் இருவரும் அவரவர் வீட்டில் இருந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன் டயானாவை விஜயராஜ் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து டயானாவின் தந்தை சூசையா அடியாட்களுடன் சென்று அவரை கட்டாயப்படுத்தி இழுத்து வந்து வீட்டு சிறையில் வைத்ததாக தெருகிறது. தனது மனைவியை மீட்டு தருமாறு நித்திரவிலை காவல் நிலையத்தில் டிசம்பர் 31 விஜயராஜ் புகார் அளித்தார். விஜயராஜ் தனது மகளை மிரட்டி வருவதாக குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சூசையாவும் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பையும் குளச்சல் மகளிர் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளர் வரவழைத்துள்ளார். விஜயராஜுடன் செல்ல டயானா தயாராக இருக்க பெற்றோருடன் டயானாவை குண்டுகட்டாக காரில் ஏற்றி அனுப்பி வைக்க உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் முயற்சித்துள்ளனர். டயானா சத்தம் போட்டு கத்திக்கொண்டு காரில் ஏற மறுத்து உருண்டு புரண்டதை விசாரணைக்கு வந்து காத்து நின்ற விஜயராஜ் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் செல்போனில் படம் பிடித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த போலீசார் டயானாவை மீண்டும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தை அறிந்த ASP கார்த்திக் டயானா மேஜர் என்பதாலும் இருவரும் முறையாக பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளதாலும் காதல் ஜோடி விருப்பத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் டயானா தனது காதல் கணவருடன் சென்றார்.